வணக்கம் நான் டாக்டர் கண்ணன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு வந்து நான் ஒரு காமன் ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறேன் ப்ளீடிங் பியார் அதாவது மலக்குடலிலிருந்து ரத்தம் கசிவது ஒருத்தர் மோஷன் போகிறப்ப பிளட்டு போகிறது இது வந்து ஒரு நிறைய பேருக்கு இது வந்து ஒரு காமன் சூட்டமாக வருது எந்த வயசில் வேணாலும் வரலாம் குழந்தைங்களுக்கு வரலாம் பெரியவங்களுக்கு வரலாம் யாருக்கு வேணாலும் வரலாம் இதில் வந்து காமன் காசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு தான் ஒன்று வந்து பைல்ஸ் பைல்ஸுங்கிறது ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாவது வந்து ஏனல் ஃபிஷர் இது ரெண்டு தான் ஃபார் அ காமன் மேன் மோஷன் போகிற இடத்துல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பைல்ஸ்னு சொல்கிறாங்க எல்லாமே பைல்ஸ் கிடையாது சில இது ஃபிஷர் இருக்கலாம் சில இது ஃபிஸ்டலாக இருக்கலாம் சில இது கேன்சர் இருக்கலாம் அதனால் அதை வந்து மருத்துவரால் மட்டும்தான் வித்தியாசப்படுத்த முடியும் இது இல்லாமல் மற்ற காரணமும் இருக்குது ஒன்று ஏனல் கணாலில் கேன்சர் வரலாம் ரெட்டலில் கேன்சர் வரலாம் கோலனில் கேன்சர் வரலாம் இதனால் கூட ப்ளீடிங் வரலாம் அப்புறம் டைவர்டிக்லைட்டிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்னு இருக்குது அதாவது இதில் வந்து அல்சரேட்டிக் குவாலிட்டிஸ் க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது ஆன்ஜியோ அஞ்சியோடிஸ்பிளேஸியான்னு ஒரு காரணம் இருக்குது குவாலிட்டிஸ்னு ஒரு காரணம் இருக்குது சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ரேடியேஷன் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க வேற டிசீஸ்க்காக வேற வேற கேன்சருக்காக ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் வரலாம் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து ப்ளீடிங் வந்ததுன்னா உடனே மருத்துவர் அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் நீங்களாக வந்து பைல்ஸ் அப்படின்னு அசீவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய உங்களோட கேட்போம் என்னென்ன காரணம் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காங்கிறதா நாங்கள் காமனாக கேட்குறது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபிஷர் வந்துடும் ஏன்னா ஹார்ட் மோஷன் போகிறப்ப அந்த ஜவ்வு கிழிஞ்சி ஃபிஷர் வந்துடும் பைல்ஸும் வந்து ரொம்ப நாள் மலைச்சிக்கிழந்ததுன்னா பைல்ஸும் வந்துடும் அப்புறம் பெயின் இருக்கான்னு கேட்போம் பெயின் இருக்கா வெறும் பிளட்டு மட்டுமா மியூக்கஸ் போதா சளி மாதிரி போகுதா வயிறு வலி இருக்குதா இந்த மாதிரி கேட்போம் சில பேருக்கு வந்து நிறைய ரத்தம் போகும் தட் இஸ் இட்ஸ் கால் மேசிவ் ப்ளீடிங் அந்த மாதிரி போகிறப்ப குடலில் வந்து எங்கேருந்து கசி வந்தாலும் கீழே வரும் சமக்கில் கசி விருந்தா சிறு குடலில் கசி விருந்தா பெருங்குடலில் கசி இருந்தாலும் கீழே வரும் அது வந்து எப்போ வரும்னா மேசிவ் ப்ளீடிங்கில் சில சமயம் மோஷன் வந்து கருப்பாக போகும் கருப்பாக போகிறதுக்கு என்ன காரணம்னா ஜே ப்ளீடிங் சொல்லுவாங்க அதாவது குடலில் வந்து ஸ்டமக்கில் வந்து ப்ளீட் ஆச்சுன்னா அது கீழே வரப்போ கலர் மாறிடும் ஃப்ரெஷ் ப்ளட் போச்சுன்னா யூஷுவலாக வாட்டர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஃப்ரெஷ் பிளட் வந்து யூஸ்வலாக பைல்ஸு இந்த மாதிரி ஃபிஷர் இந்த மாதிரி காரணத்தினால பிளட் வரும் சில பேர் சொட்டு சொட்டாக போகுது அப்படிம்பாங்க பாத்ரூம் போனால் டாக்டர் சொட்டு சொட்டாக போகுது சில பேர் வந்து ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது டாக்டர் அப்படிம்பாங்க இதெல்லாம் யூஸ்வலாக பைல்ஸ்னால வரும் சில பேர் மோஷனில் மிக்ஸ் ஆகி போதும்பாங்க மோஷனில் மிக்ஸ் ஆகி போகிறங்கிறப்ப கேன்சர் இருக்குமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்டமோட வர்றப்ப நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் உங்கள் வயிற தொட்டு பார்ப்போம் வயத்தில ஏதாவது கட்டி மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் ரெக்ல எக்ஸாமினேஷன் அதாவது க்ளவுஸ் போட்டு உங்கள் ரெக்டத்துக்குள்ளே ஃபிங்கர் விட்டு பார்ப்போம் அப்புறம் ப்ராக்டோஸ்கோப்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு இன்ஸ்ட்ரமெண்ட் போட்டு பைல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அதுலேயே எதுவும் தெரியலன்னா சிக்மாடோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட்டு அதாவது எண்டோஸ்கோபி டெஸ்ட்டு உள்ள நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் சிக்மடோஸ்கோபி பண்ணாவே போதும் ஒரு சிக்ஸ்டி செவன்டி சென்டிமீட்டர் உள்ளே போனாவே போதும் அதுலேயே என்ன காரணம்னு தெரிஞ்சிரும் சில பேருக்கு ஃபுல் கொரோனாஸ்கோபி பண்ணுவோம் அதாவது ஃபுல் கொலோனும் பார்ப்போம் அப்புறம் அடுத்த டெஸ்ட் என்னன்னா சப்போஸ் உள்ளே எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஆஞ்சியோகிராம் ரொம்ப மேசிவ் ப்ளீடிங் போச்சுன்னா சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ ஃபிஷர் பைல்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மெடிசின்ஸு அப்புறம் வந்து டயட்டில் வந்து நிறைய காய்கறி பழங்கள்லாம் சேர்த்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்து லோக்கல் ஆயின்மெண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சரியாயிடும் ரொம்ப முத்த விட்டோம்னா ஃபிஷருக்கோ அல்லது பைல்ஸுக்கோ சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் கேன்சர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில கேன்சருக்கு வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம் சில கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் கொடுப்போம் அப்புறம் சர்ஜரி உறுதி பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதனால் நீங்கள் வந்து மோஷனில் பிளட்டு போச்சுன்னா நீங்களே அசியூம் பண்ணிவிட்டு பைல்ஸ்னு வீட்டில் இருந்துடாதீங்க சரியான மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க நன்றி